இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்ப நம்ம எந்த ஊர் போறோம் தெரியுமா? சென்னையில் உள்ள மடிப்பாக்கம் அப்படிங்கிற ஊர் போறோம். அது ஏன் மடிப்பாக்கம் ஆச்சு? வேற ஒன்றும் இல்லைங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நடந்தே போயிட்டு இருப்பாங்க. அது ஓரமாக ஒரு பணங்காய் விழுந்து கிடக்கும், இல்லை வந்து ஓரமாக முருங்கைகள் கத்திரிக்காய் செடியில் காய்ச்சி கிடக்கும். அதை அறுத்த யாரும் மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம். என்ன பண்ணுவாங்க, உடனே முந்தானையே இப்படி எடுப்பாங்க, எடுத்து இடுப்பில் இப்படி ஒரு தலைப்பை சொருகிக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி ஆகிடும், அதுக்கு பேர் மடி. அப்படி அந்த ஊர் பெண்களெல்லாம் மடியில் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு வந்ததுனால மடிப்பாக்கம் அப்படின்னு பேரும் நீங்கள் நினச்சா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. மடிப்பாக்கங்கிற பேரில் மாடிப்பாக்கமாக இருக்குது, ஆனால் உண்மையான பெயர் மடிப்பாக்கம், பள்ளமாக இருந்த ஊர் அப்படிங்கிற பொருள். வாங்க, அந்த ஊர் மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லை இதே அவர்கள் சொல்லுகிறார்களா பார்ப்போம். மடிப்பாக்கம் அப்படின்னா எப்படி, அந்த பேர் எப்படி வந்ததுன்னு கேட்போம். உங்கள் பேர் மடிப்பாக்கம்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ மேடம், என்ன சொல்கிறாங்கன்னா மடிப்பாக்கத்துக்கு நிறைய டேர்னிங்லாம் இருக்குமா, அதாவது மடிப்பு மடிப்பாக இருக்கிறதுனால அது பேர் மடிப்பாக்கம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு மேடம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பாக. சரி, உண்மைதானான்னு அம்மாட்ட கேட்போம். அம்மா, மடிப்பு நிறைய இருக்கிறதுனால இவங்களாம் மடிப்பு நிறைய இருக்கிறதுனால தான் மடிப்பாக்கம்னு வந்ததுன்றாங்க. மேடம் உங்கள் பேர் என்ன? பிரேமலதா. பிரேமலதா, நீங்க என்ன பண்றீங்கமா? நான் வர்க் பண்ணிட்டு இப்ப ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருக்கேன். எங்க வர்க் பண்றீங்க? சுமித்ரா வர்க் பண்ணிட்டு ஆல்ரெடி இப்ப ஹவுஸ் வைஃபா இருக்கேன். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. சரி, மடிப்பாக்கம், மடிப்பாக்கம்ன்ற பேர் எப்படி வந்தது? அது காரணம் என்ன? இங்க அடிக்கடி நீர் நிலைகள்லாம் கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கு, பார்க்கனாலே தண்ணீர் நிறைஞ்ச இடம். ஓ சரி. அதனால நீர் நிறைஞ்சி அங்கங்க இருக்கறனால குட்டை கோளம்லாம் இங்க இருக்கு, அதனால தான் இது மடிப்பாக்கம் பேர். சரி, நீர் நிலைகள்லாம் அதிகமா இருக்குன்றதுனால பாக்கம் அப்படின்றீங்க. மடி அப்படின்றது, மடினா அம்மாவோட மடியில் படுத்துப்பாங்க தூங்குவாங்க, அப்போ அந்த மடிக்கு என்ன காரணம்? மடிப்புனா மடி மடிப்பாக அங்கங்கே இருக்கும், ஒரு திட்டு திட்டாக இருக்கிறதுனால மடி மடி. கரெக்டாக. இந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா அடிக்கடி நிறைய மடிப்பு மடிப்பு இருக்கு, அது ஒன்று. அங்கங்கே பாக்கம் நிறைய குட்டை நீர் நிலையெல்லாம் இருக்குது, அதான் மடி மடிப்பாக நீர் நிலையெல்லாம் இருக்குது, அதனால தான் மடிப்பாக்கம்ன்றாங்க. தேங்க்ஸ்மா. இப்போ அந்த மடிப்பாக்கத்தில் வந்து இங்கே ஒரு மேடம் வந்திருக்காங்க, மேடம்கிட்ட கேட்போம். கொஞ்சம் எப்படி வாங்க மேடம்? உங்கள் பேர்? பேர் மல்லிகா. மல்லிகா, நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நான் விஐபி ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஒர்க் பண்ணுறீங்க. ஆஃபீஸ் முடிச்சு வீடு போயிட்டுருக்கீங்களோ? ஆ, இன்றைக்கி முடிஞ்சிருச்சு வேலை. ஓ ஓகே மேடம். சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ். ஓகே, வெரி குட் மேடம். இப்போ ஒரு சின்ன கேள்வி, மடிப்பாக்கம் அப்படின்ற பேர் வரதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனி கெஸ்ஸிங்? மடிப்பாக்கம் எதுக்காக வைக்கலாம் அப்படின்னு தெரியலையே. உதாரணத்துக்கு வில்லிவாக்கம் அப்படின்னா அந்த ஊரில் வில்லிங்களா இருப்பாங்களா? இல்லை, அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க அந்த ஊரில் நிறைய வில்லு விடுவாங்களாம், அதனால வில்லிவாக்கம்னு வச்சாங்க. மடிப்பாக்கத்துக்கு என்ன சொல்லலாம், மாடின்னு வேணா இருக்கலாம், நிறைய மாடி வீடு இருக்கனால மாடிப்பாக்கம் மடிப்பாக்கமா இருக்கு. ஓ, மாடிப்பாக்கம் காலப்போக்கில் மடிப்பாக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு ரெண்டு மேடம் சொன்னாங்க இந்த மடிப்பாக்கம்ல வந்து ரோட்லாம் மடிப்பு மடிப்பா நிறைய இருக்கும், அதனால மடிப்பாக்கம்னு வந்துச்சு. அதுக்கு அது இருக்கலாம், ரோட் மடிப்பு தான் இருக்கும் நிறைய. ஓகே, அது நீங்க ஒத்துக்கறீங்களா? ஒத்துக்கறேன், ரோட் சார் வெரி பேட். ஓ, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். நாலு யூத் பசங்க, அதாவது பாய்ஸ்ல வர நாலு பாய்ஸ், அந்த நாலு ஹீரோ மாதிரி இங்க ஒரு நாலு பாய்ஸ் இருக்காங்க. வாங்க, அவங்க கிட்ட போய் பேசுவோம். இவங்க தான் அந்த நாலு பாய்ஸும். உங்க பேர் என்ன? என் பேர் சார் கோபி சார். கோபி, நாட்டு மந்து கடை. எந்த காலேஜ்? என்ன சார், காலேஜ் இல்ல சார், ஸ்கூல் தான் சார். ஸ்கூல், ஸ்கூல் படிக்கிற கோபி. உங்கள் பேர்? கிருஷ்ணன் சார். கிருஷ்ணன். என் பேர் ரவி. அவர் இன்னும் பேண்ட்டுக்கே மாறல, வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. வெறும் யூத் பாய் அவர். உங்கள் மூணு பேர்கிட்டையும் ஒரு கேள்வி, மடிப்பாக்கம்ன்ற பேர் வந்து எதுக்காக வைக்கப்பட்டது, அதான காரணங்கள் என்ன தெரியுமா? நானும் இந்த ஊரில் ஒரு 30-40 வருஷமாக இருக்கிறேன் சார். சரி, இது வரைக்கும் ஒன்றும் மடிப்பாக்கம்ன்ற பேர் எதனால் ஏற்பட்டதுன்னு தெரில. நாங்கள் பக்கத்தில் வந்து புழுதிவாக்கம், அது வந்து மண் வளமான புழுதி மண் இருந்தாலும் புழுதிவாக்கன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட எனக்கு விட இன்னும் மூத்தவங்களை கேட்டாலும் யாருக்கும் சரியாக தெரியல. சரி, உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சார் நினைக்கிறேன், இதான் ஒரு 50-60 வயசுக்கு முன்ன வச்ச பேர். இது அதான் எதுக்காக வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது கெஸ்டிங் இருக்கா? தெரியல சார். இல்லை தெரியல. அது பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அவர் வந்து ஒன்லி மெக்கானிக் தான் தெரியும். ஓகே, நாமளும் கேட்டோம், அவங்களும் சொல்றாங்க இந்த மடிப்பாக்கம்னு வரல, யார் வாயில இருந்தும் வரல. அவங்க நினைப்பெல்லாம் மாடி பக்கத்தில் தான் இருக்கு. சரி, வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம்.
பெயர் வர காரணம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் செயின்ட் தாமஸ் மலை தாலுகாவில் உள்ள ஒரு ஊரின் பெயர்தான் மடிப்பாக்கம். இந்த ஊர் சென்னையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் செயின்ட் தாமஸ் மலையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மிகச்சிறிய கிராமமாக ஒரு காலத்தில் இருந்த இந்த மடிப்பாக்கம் சென்னை மாநகரின் பெருவளர்ச்சியின் சிறப்புமிக்க பகுதியாக விளங்குகின்றது. மாநகரில் குடியேற இயலாத மக்கள் முன்பு மடிப்பாக்கத்தில் குடியேறினார்கள். அவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பில் இன்று சென்னை மாநகரின் ஒரு பகுதியில் மடிப்பாக்கமும் ஆகிவிட்டது. இந்த ஊருக்கு ஏன் மடிப்பாக்கம் என்று பெயர் வந்தது என்று காண்போம். பாரத போரில் பீமசேனன் துரியோதனனை தன் கதாயுதத்தால் மடியில் அடித்துக் கொண்டான். அதன் காரணமாக விளங்கிய பகுதி என்பதால் மடிப்பாக்கம் என்று கூறப்பட்டாலும் இந்த சம்பவம் வட இந்தியாவில் நடந்தது என்று மறுப்பவர்களும் உண்டு. இந்த ஊரில் பழைய காலத்தில் மணல் வெளிகள் மடிப்புகளுடன் விளங்கியதால் மடிப்பு பாக்கம் என்று பெயர் பெற்று பின்னர் மடிப்பாக்கம் ஆயிற்று என்றும் கூறுவர். ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம், மடிப்பாக்கத்திற்கு ஏன் அந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடை விளைவிட்டுருவோம்.